முதல்வர் ஸ்டாலினின் அதிரடி வியூகம், ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம், வருகின்ற 12/4/2023 அன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆளுநர் மாளிகை முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டறிக்கை. தமிழ்நாட்டுக்கு வந்தது முதல் ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்களுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள், நடவடிக்கைகள் சர்ச்சைக்குரியதாகவும் மர்மமானதாகவும் இருக்கின்றன. அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கும் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டவர் என்பதை மறந்து பாஜக, RSS ஆகிய அமைப்புகளின் பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கொள்ள குடிக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அதிலும் குறிப்பாக சனாதனத்துக்கும் வர்ணாசிரம தர்ம முறைகளுக்கும் ஆதரவாக அவர் பொது மேடைகளில் எடுத்து வைத்த கருத்துக்கள் அபத்தமானவை. திராவிடம் என்ற சொல்லுக்கு எதிராக தினந்தோறும் தனது பாய்ச்சலை தொடர்ந்தார். திருக்குறளுக்கு தவறான பொருள் சொல்லி திருக்குறளே தவறாக மொழிபெயர்க்கப்பட்டதாக சொல்லிக் கொண்டார். உலக பேரரசன் கார்ல் மார்க்ஸின் தத்துவங்கள் இந்தியாவை உணவுபடுத்துவதாக கிளர்ச்சினார். பிரிட்டிஷ் ஆட்சி குறித்து அவர் வைத்த கோபமான விமர்சனங்களை பார்த்தபோது இந்திய நாடு இப்போது பிரிட்டிஷ் ஆளுகைக்குள் உள்ளதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது பலருக்கு. அண்ணல் அம்பேத்கரை பிளவுபடுத்தும் சக்தியாக ஆக்க காலனிய ஆட்சியாளர்கள் நினைத்ததாகவும் இவர்தான் கண்டுபிடித்தார். இப்படி ஆளுநர் ஆர் என் ரவி உதித்த முத்துக்கள் அனைத்தும் சொத்தையான வாதங்கள். ஏதோ ஒரு கற்பனை உலகத்தை கட்டமைத்துக் கொண்டு அங்கு காற்றில் கம்பு சுத்தி கொண்டு இருக்கின்றார் ஆளுநர் ஆர் என் ரவி. இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் சமூக சலசலப்பையும் தேவையற்ற பதற்றங்களையும் சர்ச்சைகளையும் விதைக்கும் கருத்துகளாக மட்டுமே அமைந்திருக்கின்றன. இவை அவரது பணிக்காக பணிக்கப்பட்ட பணிகளும் அல்ல. ஒரு மாநிலங்களுடைய மரபு சார்ந்த ஒரு அதிகார பதவியில் இருப்பவர் ஆளுநர். அமைச்சரவையின் முடிவுகளை செயல்படுத்துபவர், சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் சட்ட முன் வடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்குபவர். ஒப்புதல் வழங்க மறுத்து மீண்டும் அதனை சட்டமன்றத்திற்கு அனுப்ப அவருக்கு அதிகாரம் உண்டு. சட்டமன்றம் மீண்டும் அந்த சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும். இவ்வாறு சட்டமன்றம் மாநில அமைச்சரவை விருப்ப அதிகார எல்லைக்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியவரே ஆளுநர் ஆவார். இப்படித்தான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறு தீர்ப்புகளும் சொல்கின்றன. இம்முறைப்படி தமிழ்நாடு ஆளுநர் செயல்படுவது இல்லை, மாறாக மீறியும் செயல்பட்டு வருகின்றார். மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையே ஆண்டினுடைய தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் வாசிக்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையை அப்படியே வாசிக்காமல் பல பகுதிகளை நீக்கியும் சில பகுதிகளை சேர்த்தும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வாசித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தையே அவமதிக்கும் செயலாக அமைந்திருந்தது அது. பொதுவெளியில் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளுநர் தள்ளப்பட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்கி நிறைவேற்றப்பட்ட 14 கோப்புகளுக்கு இன்னமும் அனுமதி தராமல் தாமதித்து வைத்துள்ளார் ஆளுநர். அதிலும் குறிப்பாக 42 உயிர்களை பலிவாங்கிய ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் அவசர சட்டத்திற்கு இன்னமும் அனுமதி தராமல் இருக்கின்றார். ஆனால் ஆன்லைன் சூதாட்டம் நடத்தும் நிறுவனங்களினுடைய உரிமையாளர்களை அவர் வெளிப்படையாக சந்தித்தது பொதுவெளியில் பரவி கடுமையான ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகியே இருக்கின்றார் ஆளுநர் அவர்கள். ஏன் இது போன்ற கோப்புகளை முடக்கி வைத்துள்ளீர்கள் என்று கேட்டபோது அரசுக்கு உரிய எழுத்து மூலம் பதிலை தராத ஆளுநர் அவர்கள் மாணவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் விளக்கம் அளித்திருக்கின்றார். கிடப்பில் இருந்தாலே நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம். நீண்ட நாட்களாக கிடப்பில் வைக்கப்பட்டுள்ள மசோதாக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம். வார்த்தை அலங்காரத்திற்காக அதனை நிறுத்தி வைப்போம் என்கின்றார் என்று பேசியிருக்கின்றார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். இரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட ஆளுநர் அவர்கள் தனது பிரமாண உறுதிமொழி மீறி இப்படி பேசியிருப்பது அவரது பொறுப்பற்ற தன்மையை காட்டுகின்றது. சாதாரண ரவியாக இருந்தால் இது போன்ற அபத்த குரல்கள் பொருட்படுத்தத்தக்கதல்ல, ஆளுநராக இருப்பதால் தான் கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றது. அதே கூட்டத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் குறித்தும் அவதூறு கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆளுநர் அவர்கள். கூடங்குளம், ஸ்டெர்லைட் ஆகிய போராட்டங்கள் அந்நிய நாடுகளுடைய நிதியால் நடந்த போராட்டம் என்று சொல்வது தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவது ஆகும். லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுத்த மக்கள் போராட்டம் இவை. இது அனைத்தையும் அந்நிய சதி என்று திசை திருப்புவதனுடைய உள்நோக்கம் என்ன? இன்னும் சொன்னால், ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து முதலில் போராட்டம் நடத்தியவன் நான் தான். உண்ணாவிரதம் நடத்தி தெருவில் கிடந்தேன்.
அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என்னிடம் டீல் பேசினார்கள். நான் தேர்தலில் நின்றபோது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு பணம் கொடுக்க வந்தார்கள் என்று பேட்டி கொடுத்தவர் பாஜகவினுடைய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இது ஆளுநருக்கு தெரியுமா? உயிர்கள் துள்ளி துடிக்க கடந்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த மக்களும் அந்நிய சதிகாரர்கள் என்கிறாரா ஆளுநர்? கூட்டத்தை கலைப்பதற்காக மட்டுமில்லாமல் துரத்தி துரத்தி சுட்டது அதிமுகவினுடைய ஆட்சி. இதையெல்லாம் நியாயப்படுத்துகிறாரா ஆளுநர்? ஆன்லைன் சூதாட்டத்தில் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டாலும், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று ஒரு ஆளுநர் நினைப்பாரே, ஆனால் அத்தகைய ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை என்பதே எங்களது இறுதியிலும் உறுதியான நிலைப்பாடு ஆகும். ஆளுநர் பதவியே எந்த மாநிலத்துக்கும் அவசியமில்லாத பதவியாகும். தாங்கள் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுடைய ஆளுநர்களை வைத்துக் கொண்டு இரட்டை ஆட்சி நடத்துவதற்கு பாஜக நினைத்து அவர்களை மகிழ்விக்க தினமும் ஏதாவது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில் உதிர்த்து வரும் ஆளுநரை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய சார்பில் வருகிற 12/4/2023 புதன்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் ஆளுநர் மாளிகை முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை, சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கும் நடவடிக்கைகளை ஆளுநர் நிறுத்தும் வரை நமது போராட்டம் ஓயாது, மக்களாட்சியினுடைய மாண்பை காக்க நினைக்கும் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு வாரீரென வேண்டுகிறேன் என இந்த அறிக்கையின் மூலமாக பாஜகவிற்கு பாடம் புகட்ட இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் உதவும் என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணமாக அமைந்திருக்கின்றது.